தமிழகத்தில் கடந்த ஆண்டு நடந்த நீட் தேர்வு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. நீட் தேர்வு தேவையா இல்லையா என்பது குறித்து அரசியல்வாதிகள் நடத்திய காரசார விவாதம் தேர்வு நடைபெறாது என்ற மனநிலையை மாணவர்களிடம் ஏற்படுத்தியது. இதனால் தேர்வுக்கு வரும் மாணவர்களுக்காக அறிவிக்கப்பட்ட ஆடை கட்டுப்பாட்டை யாரும் கவனிக்கவில்லை. தேர்வுக்கு மாணவர்கள் அணிந்து வந்த முழுக்கை சட்டையை அதிகாரிகள் அரைக்கை சட்டையாக வெட்டினர். மாணவிகளின் நகைகளும் கழற்றப்பட்டன. இதற்கு கடும் எதிர்ப்புகள் கிளம்பின. இந்நிலையில் கடந்த ஆண்டைப் போல இந்த ஆண்டும் எவ்வித சர்ச்சையும் ஏற்படாமல் இருக்க ஆடை கட்டுப்பாடு விதிகளை சிபிஎஸ்இ நிர்வாகம் முன்கூட்டியே அறிவித்துள்ளது. அதன்படி மாணவர்கள் வெளிர்நிற அரைக்கை ஆடைகளையே உடுத்த வேண்டும், ஷூ அணியக்கூடாது, பெரிய பட்டன்கள் வைத்த ஆடைகளை அணியக்கூடாது, பேட்ச்கள், பூக்கள் உள்ளிட்டவற்றை அணிந்து வரக்கூடாது, குறைந்த உயரம் கொண்ட சாதாரண செருப்பு சாண்டல்ஸ் அணியலாம், தொலைத்தொடர்பு சாதனங்களை தேர்வு மையத்திற்குள் எடுத்து வரக்கூடாது, ஜியோமெட்ரி அல்லது பென்சில் பாக்ஸ், கைப்பைகள், பெல்ட், தொப்பி, நகைகள், வாட்ச் மற்றும் இதர உலோகப் பொருட்கள் ஆகியவற்றையும் எடுத்து வர தடை விதிக்கப்பட்டுள்ளது.